விஜயோட லியோ சாதனையை துவம்சம் பண்ணிருக்க பிரபாஸ் மூணே நாள்ல பாக்ஸ் ஆபீஸ் அடிச்சு இருக்க சலார் சலார் படம் மூலமா லியோ படத்தோட சாதனையை அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காரு பிரபாஸ் சோ இதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சலார் படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டே வசூல் நிலவரத்துல பல சாதனை எல்லாம் பண்ணிருந்துச்சு இது வரைக்கும் எந்த தமிழ் படமும் படிக்காத ஒரு சாதனையை சலார் படம் மூலமா பிரபாஸ் பண்ணியிருக்காரு பிரசாந்த் நில் டெரக்ஷன்ல பிரபாஸ் முன்னணி கேரக்டர்ல நடிச்சிருக்கிற ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் படம் தான் சலார் இந்த படத்தை கேஜிஎஃப் படத்தோட ப்ரொடக்ஷன் நிறுவனமான ஹோம்லி பிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு மியூசிக் டிரெக்டர் ரவி பஸ்ரூர் கம்போஸ் பண்ணிருக்கார் ஆக்ஷன் படமா உருவாகி இருக்கிற சலார் படத்துக்கு ஒளிப்பதிவாளர் பவுன் கவுடா ஒளிப்பதிவு பண்ண படத்தொகுப்பாளர் உஜ்வல் குல்கர்னி எடிட்டிங் பண்ணியிருக்கார் சலார் படம் ஒரு பான் இந்தியன் படமா தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் அண்ட் ஹிந்தில உருவாகி இருந்துச்சு ரெண்டு க்ளோஸ் விரோதியா மாறி இரு துருவங்களா மாறாங்க எதுக்காக எப்படி அப்படின்னு என்ன நடக்குது அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை கதை ரீதியில இந்த படம் மோசமான விமர்சனம் வாங்கியிருக்க நிலையில படமாக்கப்பட்ட விதத்துல இந்த படம் பலரையுமே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் பெரிய அளவுல பிரபலமாக இருக்கிற சலார் படம் விமர்சனம் ரீதியா புகழ் வாங்கல பாகுபலி படத்தோட வெற்றி மூலமா இந்திய அளவுல பிரபலமாகி புகழ் பெற்றிருக்காரு ஆக்டர் பிரபாஸ் இவர் நடிக்கிற படங்கள் பெரும்பாலும் இந்திய அளவுல எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது இதனால பெரிய பட்ஜெட்ல உருவாக்குற பிரபாஸ் நடிக்கிற படம் வந்து தமிழ் தெலுங்கு கன்னட மலையாளம் ஹிந்தின்னு ஒரு பேன் இந்தியன் படமா தான் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு சொல்லார் படம் ரெண்டு பார்ட்டா ரெடி ஆயிருக்கு சோ இந்த ரெண்டு பார்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் தான் டிசம்பர் டுவெண்ட்டி செகண்ட் டுவெண்ட்டி தேர்ட் அப்போ வேர்ல்ட் வைடா ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துக்கு தமிழக திரைப்பட தணிக்கை குழு வந்து எய்ட் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க பேன் இந்தியன் படமா ரிலீஸ் ஆகிற இந்த படம் பல லாங்குவேஜஸ்ல டப்பிங் பண்ணப்படும் பல இடங்கள்ல பெரும்பாலும் தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு சலார் படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேலயே உலகம் ஃபுல்லா மொத்தமா நூத்தி எழுபத்தெட்டு புள்ளி ஏழு கோடி வசூல் பண்ணியிருக்கு இது வரைக்கும் எந்த இந்திய படமும் ஒரு படைக்காத பிரம்மாண்ட சாதனையை சலார் படம் படைச்சிருக்கு பல படங்களோட ஃபர்ஸ்ட் டே வசூலில் முன்னே சலார் படம் பலரால் கொண்டாடப்பட்டு வசூல் ரீதியாக ஒரு விஜய் படமா தான் இருக்கு இந்த வருஷம் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன லியோ படம் ஃபர்ஸ்ட் டே வசூலில் வந்து நூத்தி நாற்பத்தெட்டு கோடியில இருந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்ல இருந்துட்டு இருந்துச்சு ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸை சலார் படம் ரிலீஸ் ஆகி அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்கேன் அடுத்த டார்கெட் ஆறு அமைச்சர்கள் நம்பர் டூவிற்கு முதல் குறி திமுகவையும் மிரளவிடும் டெல்லி பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் அவருக்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுகவில் அடுத்த டார்கெட் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இது தொடர்பாக டெல்லிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் சில முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளன பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என்று கூறி அவருக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது இதையடுத்து பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சி இருவரின் வயது மற்றும் மருத்துவ காரணங்களை சுட்டிக்காட்டி குறைந்த தண்டனை விதிக்க வேண்டும் என்று கைகூப்பி கோரிக்கை விடுத்தார் அதற்கு தங்களுக்கு மேல் உள்ள நீதிமன்றமான உச்சநீதிமன்றத்தில் நிவாரணம் கோரலாம் என நீதிபதி தெரிவித்திருந்தார் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவர் மனைவி விசாலாட்சி ஆகியோர் சிறை செல்ல வேண்டிய அவசியமில்லை இருப்பினும் அமைச்சர் பொன்முடி எம்எல்ஏவாக பதவியை இழந்துள்ளார் அதோடு முப்பது நாட்கள் அவகாசம் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதுவரை உயர்நீதிமன்ற தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அமைச்சர் பொன்முடி வசம் இருந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு கூடுதலாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்டப்பனுக்கு வழங்கப்பட்டுள்ளது திமுகவில் அடுத்த டார்கெட் யார் என்று கேள்வி எழுந்துள்ளது இது தொடர்பாக டெல்லிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் சில முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளன அதன்படி பாஜகவை எப்படி வேண்டுமானாலும் எதிர்க்கலாம் அடித்த ஆடலாம் டிஃபென்ஸ் ஆடலாம் கொஞ்ச நாள் அமைதியாக